போகணும் நான் என்னுடைய காலகட்டத்துக்குள்ள நல்லா இருக்கக்கூடிய இளைஞரை எனக்கு அறிமுகப்படுத்துங்க, எல்லா தகுதியும் இருக்கக்கூடிய இந்த நாட்டு ஆளக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அவங்களும் அந்த நாடு முழுவதும் தண்டுரை போட்டு பல குருகுலகத்தில் எல்லாம் யார் யார் நல்லா படித்து நல்ல தகுதியாக இருக்காங்க எல்லாம் தேர்ந்தெடுத்து எல்லா குருகுலத்தையுமே கண்டுபிடிச்சி அதுலேருந்து ஒவ்வொரு குருகுலத்துலேருந்துமே முக்கியமாக நிறைய பேர் எடுக்கிறாங்க. அதில் செலெக்ஷன் பண்ணி கடைசியாக மூணு பேர் ராஜகிரிட்ட கூட்டிகிட்டு வர்றாங்க. ஐயா, நாங்கள் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் எடுத்தோம், எல்லாம் ஃபில்டர் பண்ணி பார்க்குறப்போ கடைசியில் வந்து இந்த மூணு பேர் தகுதியான ஆளுகளாக தெரிகிறாங்க, நீங்கள் இவங்களை இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்க அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த ராஜகுரு முதல் குருகுலத்துலேருந்து வந்தவரை பார்த்து கேட்குறாப்புல, உங்களுக்கு இந்த நாட்டினுடைய மகுடம் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாப்புல. அதுக்கு அவர் சொன்னார் அந்த குருகுலமானவன், ஐயா என்னுடைய குரு வந்து எளிமையும் அமைதியும் மனநிறைவையும் தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காப்புல, அதனால் எனக்கு இப்படிப்பட்ட பெரிய பதவியெல்லாம் எனக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்த மாணவன்கிட்ட அதே மாதிரி கேள்வி கேட்குறாப்புல, செடி வச்சு தண்ணி ஊற்றியதே போயிடுவாப்புல, ஏதோ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி அப்படின்னா நான் அந்த பதவி ஏற்றுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. சரி, இதுவும் பரவாயில்ல அப்படின்ட்டு மூணாவது ஒரு மாணவனை கூட்டிகிட்டு கொஞ்சம் நேரம் இந்த அரண்மனையெல்லாம் சுற்றி காமிச்சு தோட்டங்காடெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு ஒரு தோட்டத்தில் ஒரு நல்ல பெரிய மரத்துக்கடியில் உட்கார வச்சு அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறாப்புல, இது மாதிரி இந்த நாட்டினுடைய மகுடத்தை உனக்கு கொடுக்கலாம்ட்டு இருக்கோம் என்ன சொல்கிற அப்படின்னு. அந்த மாணவன் அப்படியே அந்த மரத்தை அண்ணாந்து பார்த்தாராமா, அவர் உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு மேலே ஒரு பெரிய மண்மேடு, அதில் ஒரு சின்ன செடி, ஒரு வாசம் நல்லா அடிக்குது, அந்த ஏரியா நந்தவனம் முழுதுமே வந்து மனம் அடிக்குது. இந்த மனம் எங்கேருந்து வருது அப்படின்ட்டு மரத்தை அண்ணாந்து பார்க்குறார், மரத்தில் எந்த பூவுமே இல்லை, சுற்றியும் ஊற்றியும் பார்க்குறாரு எந்த செடியிலையும் மலர் இல்லை, ஆனால் அந்த எதுக்கால இருக்கிற மண்மேட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன செடியில் ஒரு சின்ன பூவுலேருந்து பெரிய அளவுக்கு அந்த நந்தவனமே இருக்கிற அளவுக்கு மனம் அடிச்சிட்டு இருக்குது. அந்த மாணவன் சொன்னானம்மா, அந்த செடியில் இருக்கிற சின்ன பூவை பாருங்கள், அது சாதாரண ஒரு குப்பை மேட்டில் தான் அந்த செடி முளைச்சி வந்திருக்கு, ஆனால் அதனுடைய வாசம் இந்த நந்தவனத்தையே பெரிய அளவுக்கு இதாக மனம் பரப்பிட்டுருக்கு. அது மாதிரி இறைவனுடைய படைப்பில் வந்து கீழானவன் மேலானவன் உயர் குடி தாழ் குடியில் அப்படி எதுவுமே இல்லை, நீங்கள் அந்த பதவியை அந்த மகுடத்தை எனக்கு கொடுத்ததுன்னா எனக்குள்ளே அந்த தகுதி இருக்கும்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, கான்ஃபிடென்ட் வந்துரு, அந்த மலர் மேலே எனக்கு உண்டான தகுதிக்கேற்ப இந்த நாட்டை நல்ல முறையாக ஆள்வேன் அப்படின்னு சொன்னாராமா. உடனே ராஜகுரு இவரை கூட்டிகிட்டு போய் அரசர்கிட்ட அறிமுகப்படுத்தி அவருக்கு மகுடம் தெரிவித்தாராம்மா. இந்த மகுடம் ஏற்ற மாணவன் பயின்ற இடம் வேதாத்திரியம். நம்முடைய தவறுகளை திருத்திக் கொள்வதுடன் நம்முடைய எவிடன்ஸ், அதாவது நம்முடைய தகுதியில் வந்து நம்ம செய்கிற தொழிலில் நடத்துகிற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் சொந்த பந்தங்களில் இந்த சமுதாயத்தில் எப்படி வளரணும் அனைத்து விதமான விஷயங்களையுமே நம்ம மகரிஷியுடைய வேதாத்திரத்தில் தத்துவமாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை நாம் எல்லாம் நல்ல முறையை கற்றுட்டு சமுதாயத்துக்கு நம்ம அதை நல்ல முறையை கடைபிடித்து வாழ்ந்து அதனுடைய பயனை அனுபவிச்சுட்டு சமுதாயத்துக்குமே நாம் கொடுத்து செல்லணும். இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த பொறுப்பாளர் அனைவருக்கும் பாராட்டுகளை தெரிவிப்பதுடன் இந்த பகுதியில் புதிதாக கட்டி கொண்டிருக்கும் சாமுடிபுரம் அறிவித்திரு கோயிலுக்கு புதிதாக ஒரு 20 அரங்காவில் சேர்ந்திருக்காங்க, வந்திருக்குதான்னு நினைக்கிறேன், அவர்களுக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் உடல்நலம் நீளாயில் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ வாழ்க வளமுடன் வாழ்த்தி மேல்கிறேன். வாழ்க வளமுடன்.